ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோண அகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பகுதியில் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பக்கமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் இருக்கா ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட் அதுவும் நியூ கமர்ஸ் எல்லாமே வந்து கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சார் வந்து டிஎன்பிசியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து பார்த்திங்கனா எந்தெந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது எதுக்கெலாம் இல்லைன்றத நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நெகட்டிவ் மார்க்னா என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் மார்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு நூறு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ நூறு கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம் எடுத்து போகிறீங்கன்னா அந்த நூறு மார்க்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது ஒரு எழுபது மார்க் வந்து நீங்கள் ஒரு எண்பது மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க புரிங்களானது எண்பது மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க இருபது மார்க் வந்து தப்பாக எழுதிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் போது எண்பது கொஸ்டின் நீங்கள் ரைட் பண்ணதுக்கு எண்பது மார்க் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணோன்னா இருபது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது மார்க் நெகட்டிவ் மார்க் அப்படி வாங்கினான்னு நினச்சேன் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அதாவது கரெக்டாக போட்டால் ஒரு மார்க் ப்ளஸ் தருவாங்க க தப்பாக போட்டால் ஒரு மார்க் மைனஸ் தருவாங்க போது என்னென்னா நீங்கள் எடுத்தது எண்பது கொஸ்டின் எண்பது கொஸ்டின் கரெக்டாக போட்டுருங்க இருபது கொஸ்டின் தப்பு நினைக்கு அப்படின்னும்போது எண்பது மார்க்லேருந்து இருபது மார்க்கு கழிச்சுடும் கழிச்சா எவ்வளோ அறுபது மார்க் அதான் உங்களுக்கு எண்பது கொஸ்டின் தெரிஞ்சாலுமே இருபது கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணனால நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து இருபது மார்க் அழிச்சிடுவாங்க சப்போஸ் வந்து பார்த்தா எழுபது மார்க் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு முப்பது மார்க் தப்பு பண்ணிங்கன்னா அப்போ எழுபதில் முப்பது கழிச்சு நாற்பது மார்க் தான் உங்களுக்கு இதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எடுத்த மார்க்கிலேருந்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் தப்புனிங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி குறைச்சு தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம் வந்து பொதுவாக கிடையாது இது அதிகமாக எதில் இருக்குன்னா ஸ்டாப் செலக்ஷன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி நம்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஸ்டாப் செலக்ஷன் இருக்கும் பேங்கிங் எக்ஸாம் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்னு கன் கண்டிப்பாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படின்னா பார்த்தா நம்ம டிஎன்பிசி வரைக்குமே வந்து அந்தந்த உங்களுக்கு வர தேவையில்ல டிஎன்பிசியில் ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு எந்த எக்ஸாமுக்குமே இது வரைக்கும் டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் செக் பண்ண எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க் வந்து இதுவரைக்கும் நான் ஒரே ஒரு எக்ஸாமுள் மட்டும் தான் பார்த்துருக்கேன் மற்றபடி வேறு எந்த எக்ஸாமுமே அது குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஒன்றாக இருக்கலாம் குரூப் ஃபோர் ஆகட்டும் மெயின் பிலிம்ஸ் எதுலையுமே வந்து நெகட்டிவ் மார்க்குன்றதே நமக்கு கிடையாது ஸோ நெகட்டிவ்ன்றதே கிடையாது டிமிஸில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் ஸோ கண்ணே சரிங்களா இதில் கூட நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயந்தான் இருக்குது ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ அது என்ன எக்ஸாம்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க அந்த நோட்டிஃபிகேஷனாக நான் வச்சுருக்கேன் இதுதான் பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் இது வந்து கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் ஓகேங்களா ஸோ சிவில் ஜட்ஜ் அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதிக்குண்டான தேர்வு போது நமக்கு அதாவது சட்டம் படித்தவங்களுக்கு ஸோ பிஏபிஎல் அந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்ன்றது உங்களுக்கு தெளிவாகுது ஸோ இந்த எக்ஸாமில் தான் நெகட்டிவ் மார்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து பார்த்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸில் நான் பார்த்த முதல் இது பார்த்தினா இந்த சிவில்ஸ் ஜட்ஜ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அதனைக்கே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரேட் மணியை காட்டுறேன் பதினஞ்சாவது பக்கம் நினைக்கிறேன் சரி பதிமூணாவது பக்கம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிமரி எக்ஸாம் பார்த்தினா ஓஎம்ஆர் மெத்தட் தான் ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான் அதில் நமக்கு சந்தேகம் வர தேவையில்லை ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் அப்ஜெக்டி டைப் எக்ஸாமினேஷன் தான் ஸோ மூணு மணி நேரம் ஆனால் நூறு மார்க் தான் சரிங்களா நமக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னூறு மார்க்கெலாம் நம்ம எழுதுவோம் சரிங்களா ஜட்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் அவங்களுக்கு நூறு மார்க் தான் சரிங்களா ஸோ இந்த நூறு மார்க் மேக்ஸிம் எடுக்க வேண்டிய மார்க் வந்து முந்நூறு மார்க் நூறு மார்க்கு சரிங்களா இந்த நூறு மார்க்கில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள்

நீங்கள் எடுத்த கொஸ்டின் வந்து ஒரு மார்க்கை குறைச்சிருவாங்க அதான் வந்து ரீசன் அப்போது ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன் பை ஃபோர் ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா நாலு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணிணா உங்களுக்கு ஒரு மார்க் குறைச்சிருவாங்க ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் மார்க் எனக்கு தெரிஞ்ச டிஎன்பி கூடிய ஒரே நெகட்டிவ் மார்க் எக்ஸாம் இது தான் இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் மற்றபடி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமுமே நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ யாருமே வந்து பயப்படுத்துற எல்லாருமே தாராளமாக படிக்கலாம் சரிங்களா ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறது வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ளஸ் தான் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருந்துச்சுன்னா நம்ம வந்து திறமை அதாவது உண்மையான திறமை சாலையெல்லாம் வந்து நம்ம போவாங்க அப்படிலாம் சும்மா வந்து பில்டப் கொடுத்து நடப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது டிஎன்பிசின்றது பார்த்தினா பாசிட்டிவான விஷயம் ஸோ தெரியாது கேள்வி அவன் ரைட் பண்ணுறான்ல அதான் தெரிஞ்ச கேள்வி போகிறத்துனத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ஒருத்தன் நூறு கேள்வி தெருதுன்னா ஸோ நூறு கேள்வி தெரிஞ்ச கேள்வி அவன் ரைட் பண்ணத்தில் எந்த விதமான ஒரு விஷயம் கிடையாது தெரியாத கேள்வி அவன் ரைட் பண்ணுறான்னா அதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெத்து சரிங்களா இதை விட தெரியாத இதுக்கு தான் அல் அதிகமாக இருக்கின்ற மாதிரி தான் தெரிஞ்ச கேள்வி அவன் ரைட் பண்ணத்தில் எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது தெரியாது கேள்வி அவன் எப்படி ரைட் பண்ணுறான் அது ஃப்ளூக்காக கூட நான் அவசரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூக்கில் வந்தான்னு சொல்லுவாங்க டிம் வந்து ஃப்ளூக்கில் வரத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை படிக்கிறவனு மட்டும் தான் அந்த கஷ்டம் தெரியும் அது ஃப்ளூக்கில் வந்ததா இல்லை அவனுடைய உழைப்பில் வந்ததான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா ஸோ பேங்க் எக்ஸாம் கூட நம்ம ஈஸியாக எழுதலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி வந்து வரது காரணமே வந்து அவங்க வந்து தமிழ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷுன்ற ஒரு பயத்தில் தான் போகிறாங்க டிஎன்பிசி இருக்கக்கூடிய சிலபஸ் தான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் நான் பார்த்த சிலபஸில் அதிகமான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் எதுன்னு பார்த்தா நம்ம டிஎன்பி சிலபஸ் தான் பேங்க்லாம் போனீங்கன்னா வேறு நாலே சப்ஜெக்ட் தான் ஸ்டாப் அதே மாதிரி மிஞ்சி போனால் அஞ்சு சப்ஜெக்ட் தான் சரிங்களா ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு மென்டல் அபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டி அதை விட்டால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் தவிர வேறு எதுவுமே இதே தான் ரிப்பீட்டாக நீங்கள் படிச்சுட்டே வேண்டியதாக இருக்கும் சரிங்களா செலக்டடாக படிச்சுட்டு ஈஸியாக வேலை வேணும் ஆனால் டீம்பிசி வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிச்சாகணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் டிஎன்பிசி தான் இதில் பாஸ் பண்ண தான் வந்து உண்மையான இயற்கை தெரிஞ்சு நான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை நம்ம கம்பேர் பண்ணால் நம்ம தான் வந்து அதிகமான சப்ஜெக்டே படிக்கணும் சரிங்களா நமக்கு வந்து இங்கிலீஷ் வராதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்தமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறது இல்லை சப்போஸ் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜா ஜாப் வந்து தமிழில் வச்சாங்கன்னா நம்ம ஆளுங்க தான் எல்லா செட்லுமே இருப்பாங்க அதான் வந்து உண்மையான விஷயம் சரிங்களா சரி ஓகே இதான் வந்து டிமிஸ்க்கு கூட ஒரே நெகட்டிவ் மார்க்கு மற்றபடி வேறு எந்த எக்ஸாம்லேயுமே நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ யாருமே வந்து பயப்பட தேவை ஸோ இது வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டவர்க்கான வீடியோ பற்றி தான் ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் ஒரு இடத்துல கூட கிடையாது நீங்கள் வந்து தைரியமாக இதெல்லாம் குரூப் பண்ண கூட பார்த்தீங்கன்னா வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ அதனால் யாருமே பயப்படாமல் தயங்காமல் தெளிவாக கொஞ்சம் படிங்க இதெல்லாம் ஒரு சாக்கு வச்சுட்டு படிக்காமல் இருக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்டுதுங்க சார் நைட்டி மார்க் இருக்கா இருக்குன்னு ஒருவேளை ஒருத்தரே வந்து எல்லாத்துலேயும் போட்டாரன்றது தெரியல இருந்தாலுமே நான் வந்து அதிகமாக வந்து கமெண்ட்டில் பார்த்தது ஒரு வார்த்தை ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதை கிளியாரிஃபை பண்ண தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இதனால் நான் இன்றைக்கி தேடி பார்த்த நோட்டிஃபிகேஷன் இது ஒன்று மட்டும் தான் மாட்டுச்சு சரிங்களா சரி ஓகே இப்போ நான் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்தா இருக்கும் வேறு என்ன டவுட்டுன்னு தான் கமெண்ட்டில் கேளுங்க நான் அது உங்களுக்கு கிளியரிஃபை பண்ண முடிஞ்சளவுக்கு கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன் ஸோ இதுவரை அதுவரை உங்களுக்கு ஒரு பிறகு அருள்ஃப்தோனா கடமை தேங்க்யூ